ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியமான ஸ்நேகிதி. இன்னைக்கு நம்ம சேனலில் டெடி பேர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு டெடி பேர் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டுக்கலாம். அதுக்கு சிசர், கிளாத்து, த்ரெட் நம்பர் 10, ஊசி, ஸ்கெட்ச் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் இல்லை மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நார்மல் ஷார்ட் ஃபர் வாங்கியிருக்கு. மீடியம் ஃபர், லாங் ஃபரும் இருக்குது. நமக்கு இன்றைக்கி இதை ஷார்ட் ஃபர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஷார்ட் ஃபரோட ஃப்ரண்ட் பொசிஷன். இப்போ இந்த பக்கம் வந்து இது வந்து பேக்கு. ஸோ நம்ம கட்டிங் போடுறது வந்து பேக்கில் வச்சு தான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பேட்டர்ன்ஸ். நமக்கு மொத்தம் வந்து 9 பீசஸ் வந்து இருக்கும். இதில் சைட் பாடி, சென்டர் ஹெட், சென்டர் பாடி, ஹேண்ட் பீஸு, லெக் பீஸு, ஃபுட் பேடு, மவுத்து, நோஸு அப்படின்னு எல்லா பீசஸும் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணும்போது ஃபர்ரோட பொசிஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம பார்த்து மார்க் பண்ணணும். ஃபரில் வர அந்த ஃபர் கிளாத் வந்து நம்ம பக்கம் வந்து ஃபேஸ் ஆகி டவுன்வர்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பொசிஷன். அப்படி வச்சுட்டு நம்ம மார்க் போட்டுக்கலாம். ஸோ ரிவர்ஸ் பொசிஷன் போது அதை திருப்பி வச்சு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பீசஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறதுக்காக ஃபெல்ட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். காதுக்கு, மூக்குக்கு, கைக்கு, காலுக்கு அப்படின்ட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக ஒரு சாண்டல் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் கூட கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் டெடி பேரோட சைட் பாடி. சைட் பாடியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நடுவில் ஃபில்லிங்காக விட்டுடலாம். காட்டன் ஃபில் பண்ணுறதுக்காக நடுவில் கொஞ்சம் விட்டுட்டு மற்ற பொசிஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுறது வந்து இதுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நூல் வந்து நம்ம சிங்கிளாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே வந்து அந்த ஃபரோட துணியெல்லாம் உள்ளே விட்டுட்டு நம்ம அப்படியே தைச்சிட்டு வரணும். அப்போ தான் அது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இதே மாதிரி நம்ம கீழே ஒரு 2 இன்ச்சுக்கும் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நடுவில் மட்டும் வந்து விட்டுருக்கோம் காட்டன் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம தலையை வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ தலை பொசிஷன் இது தான். இதை வந்து நம்ம இப்படி தலையும் சென்டர் பாடியும் சென்டர் ஹெட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக இப்படி ரவுண்ட் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி தான் அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தலையை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். தலையில் இன்னும் கொஞ்சம் பார்ட் வந்து இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்தையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து ஃபெல்ட் கிளாத்தில் காதுக்கு வந்து காது பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காதுக்கு வந்து நம்ம மொத்தம் 4 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பீஸை இந்த மாதிரி வச்சு ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காதும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ காதில் வந்து கொஞ்சம் ஃபில் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் அதுக்குள்ளே கொஞ்சமாக காட்டன் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து தலையில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா 2 காதுக்குமே நம்ம தைச்சாச்சு. இப்போ தலையும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ காது எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக பார்த்து கட் பண்ணணும், ஃபர்ரை சேர்த்து கட் பண்ணாமல்.
சிசர் வச்சு கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணி இப்போ அந்த ஓப்பனாக இருக்கிற ஸ்பேஸில் வச்சு நம்ம காதை வந்து உள்ளே ஃபிட் பண்ணி சுற்றி தைச்சிக்க போகிறோம். ஸோ காட்டன் கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கு காதுக்கு, அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அப்படியே பஃப்னு இருக்கும். இப்போ இதை உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டோம், ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்து மவுத் பீஸ், மவுத் பீஸை எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். போட்ட மவுத் பீஸை வந்து இப்போ நம்ம மவுத் பீஸில் இருக்கிற ஸ்டிச்சிங்கும் தலையில் இருக்கிற அந்த சென்டர் பார்ட்டில் வர ஸ்டிச்சிங்கும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், தலை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கண்ணும் மூக்கும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கண் எப்படி ப்ளேஸ் பண்ணணுன்னா, நமக்கு அங்கே வர ஸ்டிச்சிங்க்கு அதுக்கு பக்கத்தில் வர மாதிரி கண் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து கண் அதை வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு இருக்கிற அந்த ஸ்க்ரூ டைப்பை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒட்டுற மாதிரி இருந்ததுனாலும் ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம மூக்கையும் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்து இப்போ பாடி பார்ட் பார்க்க போகிறோம். பாடி பார்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கோம். சென்டர் பாடி பீஸை எடுத்து அதோட சென்டர் பாயிண்ட்டையும் இந்த நம்ம சைட் பாடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சென்டர் ப்ளேஸையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த கைக்கும் காலுக்கும் நடுவில் இருக்கிற இல்லையா கேப்பு, அந்த கேப்பையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ப்ளேஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக தச்சு எடுத்தாச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கால் பார்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லெக்குக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை வச்சு இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு காலுக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கைக்கு வச்சுருக்கிற பீஸு ஃபெல்ட் கிளாத்தில் எடுத்திருக்கோம், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுன்றதுக்காக அதையும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். காலுக்கு வந்து ஃபுட் பேடு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதையும் தைச்சிட்டோன்னா ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம தலையும் பாடியும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சுற்றி ஒரு தையல் போட்டோன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக நம்மளோட டெடி பேரோட ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இது பேக்கில் நம்ம ஓப்பன் விட்டுருக்கோம்ல, அந்த பிளேஸில் வந்து நம்ம நல்ல பக்கத்தை திருப்பி எடுத்துக்கிட்டு அதில் காட்டனை வந்து நம்ம ஃபில் பண்ணி பின்னாடி இருக்கிற ஓப்பனை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக டெடி பேர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.